நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது வந்து எரணவாக்கத்துலேருந்து நண்பர் ராஜா அழைக்கிறார். சார், நத்தத்தில் ஒரு வீடு சுற்றுப்புறங்களை சீரமைக்கிற வேலை செய்கிறாங்க. அங்கே இரண்டு ஓடுகளுக்கு இடையில் ஒரு பாம்பு மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உள்ள மாட்டினீங்களா? இல்லை படுத்துங்க. பார்த்தா அது பயத்திலே நாங்கள் அது நான்கு பாருங்க போயிட்டு போகுது. உள்ள சுத்தின்னு பெருசாக இருக்கா சின்னதா? கொஞ்சம் பெருசாக இருக்கு. இந்த மீட்பில் வந்து கிராம மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த பாம்பு மீட்கப்பட வேண்டும் என. இதில் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மக்கள் வந்து அங்கே இளைஞர்கள் இருக்காங்க, என்ன யோசிப்பாங்கன்னா பாம்பை பார்த்தோன்னே அடைய அடித்து தூக்கிட்டு போடியா போடியா வேலையை பார்க்கலாம் சொல்லுவாங்க. அது அல்லாமல் மிகப்பெரிய மாற்றம் எங்கள் பகுதி முழுக்க பார்க்க முடியுது. பாம்பை மீட்பதற்கு ஆள் இருந்தால் மீட்டே ஆக வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிலேங்க சார். அம்மா அப்படி நிமித்தன்னே அது பார்த்தோன்னே பயத்தில் அப்படி மிஸ் ஆகிட்டோம். புதராடிட்டு இருந்தேன் சார். மிஸ் ஆகிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிலே இருக்கேன். அப்படியே பார்த்துங்க சார். ஆ, இப்போ வெளியே வந்துச்சு. ஓடி அத்தனை போயிட்டே இருக்கு சார. பாம்பு சார சார இருக்கு. என்ன சார் மேலே போட்டுலாம்டா? இறங்க இறங்க இறங்க. இல்ல இல்ல, இறங்கல இறங்கல இறங்கல. ரொம்ப அது ஒரு சின்ன நுட்பம் தான்மா. தெரிஞ்சா எல்லாரும் பண்ணலாம். என் பொண்ணு பிடிக்கல பாம்பு. காலேஜ் போயிட்டாங்க இன்னைக்கு. இது வந்து சாரை பாம்பு, முற்றிலும் விஷமற்ற பாம்பு, விவசாயிகளின் நண்பன், எலிகளை அழிக்கும் பணியை ரொம்ப சிறப்பாக செய்கிற ஒரு உயிரினம். இது அங்கே நாங்கள் மீட்கும்போது தப்பித்து ஒன்றா அங்கே சுற்றி நிறைய தட்டுமுட்டு சாமான்கள், அகற்றப்பட வேண்டிய பொருட்கள் நிறையா இருக்கிறதால அந்த பாம்பு வந்து நம்மளை விட்டு தப்பிச்சிடும். தப்பிச்சிட்டா அங்கே இருக்கவங்களுக்கு மீண்டும் அந்த அச்சுறுத்தல் இருக்கும். அதை ஓட விடாமல் தம்பி விக்னேஸ்வரன் முதல்ல அதை பிடிக்கிறாரு. பிடிச்ச அப்புறம் என்கிட்ட ஒப்படைக்கிறாரு. பின்பு அந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது. அந்த பதிவை உங்களோட பகிர்வது மகிழ்ச்சி. நன்றி. தெரிஞ்ச ஒரு விஷயத்த உதவி செய்வாங்க. 9 7 9 1 6 5 1 9 ஹாஸ்டல் கொடுக்கணும். ஞாபகத்துக்கு